வணக்கம் பொதிகை செய்திகளுக்காக சோபியா தலைப்புச் செய்திகள் ஜப்பானில் பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக்கை சந்தித்து பேசினார் பிரதமர் நரேந்திர மோடி வர்த்தகம் முதலீடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த முடிவு யுக்ரைன் பிரச்சினைக்கு காண முடிந்த முயற்சிகளை மேற்கொள்வதாக யுக்ரைன் அதிபரிடம் நரேந்திர மோடி உறுதி இது போருக்கான நேரமல்ல என்ற பிரதமரின் கருத்துக்கு குவாட் தலைவர்கள் வரவேற்பு பிரான்சில் உள்ள மீன்பிடித் துறைமுகத்தை பார்வையிட்டார் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நவீன இயந்திரங்கள் மூலம் வருவாயை அதிகரிப்பது குறித்து ஆலோசனை இளநிலை பட்டப்படிப்பிற்கான பொது நுழைவுத் தேர்வு தொடக்கம் நாடு முழுவதும் பதினான்கு லட்சம் பேர் பங்கேற்பு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்தார் மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை கள்ளச்சாராய விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் மும்பை ஹைதராபாத் பெங்களூரு குஜராத் அணிகள் இன்று மோதல் பிளே ஆஃப் சுற்றிற்கு தகுதி பெற கடும் போட்டி விரிவான செய்திகள் ஜப்பானில் பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக்கை சந்தித்த பிரதமர் நரேந்திர மோடி இருதரப்பு நல்லுறவை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொண்டார் இதையடுத்து தனது ஜப்பான் பயணத்தை முடித்துக் கொண்டு பப்புவா நியூகினியாவிற்கு புறப்பட்டார் ஜப்பான் பப்புவா நியூகினியா ஆஸ்திரேலியா ஆகிய மூன்று நாடுகளுக்கு பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி பயணம் மேற்கொண்டுள்ளார் இதன் முதல் கட்டமாக நேற்று முன்தினம் ஜப்பான் சென்றடைந்த பிரதமர் ஜி ஏழு மாநாடு மற்றும் குவாட் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டார் இந்த மாநாட்டிற்கு இடையே ஜப்பான் பிரதமர் வியட்நாம் பிரதமர் ஜெர்மனி பிரான்ஸ் தென்கொரியா நாடுகளின் அதிபர்களை சந்தித்து இருதரப்பு நல்லுறவு குறித்து நேற்று பேச்சு நடத்தினார் இதேபோல யுக்ரைன் அதிபர் ஒலோடிமிர் ஜெலன்ஸ்கியையும் சந்தித்து பேசினார் இந்த நிலையில் தனது பயணத்தின் மூன்றாவது நாளான இன்று பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக்கை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது வர்த்தகம் முதலீடு அறிவியல் தொழில்நுட்பம் மக்களுக்கு இடையான நல்லுறவு உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் இரு நாடுகளுக்கும் இடையே நல்லுறவை வலுப்படுத்த இருவரும் ஒப்புக்கொண்டனர் மேலும் இந்தியா பிரிட்டன் இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பு இந்தியா பிரிட்டன் இடையேயான தாராள வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை ஆகியவற்றின் முன்னேற்றங்கள் குறித்தும் ஆலோசனை நடத்தினர் இதற்கு முன்னதாக ஹிரோஷிமாவில் உள்ள அமைதி நினைவு அருங்காட்சியகத்தில் ஜி ஏழு நாடுகளின் தலைவர்களுடன் சென்று பிரதமர் மரியாதை செலுத்தினார் அங்குள்ள கண்காட்சியை பார்வையிட்ட பிரதமர் பார்வையாளர் புத்தகத்திலும் கையெழுத்திட்டார் அங்குள்ள பூங்காவையும் பார்வையிட்டார் இதனைத் தொடர்ந்து தனது ஜப்பான் பயணத்தை முடித்துக்கொண்டு பப்புவா நியூகினியாவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி புறப்பட்டார் உலகம் எதிர்கொண்டு வரும் உணவு சுகாதாரம் மற்றும் வளர்ச்சி தொடர்பான பிரச்சினைகளுக்கு பத்து அம்ச திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று ஜி ஏழு நாடுகளை பிரதமர் நரேந்திர கேட்டுக் கொண்டார் ஜப்பானின் ஹிரோஷிமா நகரில் நடைபெற்று வரும் ஜி ஏழு மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட அவர் பல்வேறு வகையான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது குறித்த அமர்வில் பேசினார் அப்போது அவர் சிறு விவசாயிகள் உள்ளிட்ட மிகவும் வறிய நிலையில் உள்ள மக்களை பாதுகாக்கும் வகையில் அனைவரையும் உள்ளடக்கிய உணவு கட்டமைப்பை சர்வதேச தலைவர்கள் உருவாக்க வேண்டும் என்று கொண்டார் ஊட்டச்சத்து மற்றும் சுற்றுச்சூழல் பலன்களுக்காக சிறுதானியங்களை உணவாக எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் வளரும் நாடுகளின் தேவைகளை புரிந்து கொண்டு வளர்ச்சிக்கான மாதிரிகளை உருவாக்க வேண்டும் என்று பிரதமர் கூறினார் சுகாதாரம் உடல் ஆரோக்கியம் உணவு பாதுகாப்பு உள்ளிட்ட விவகாரங்களில் நாடுகள் எதிர்கொண்டு வரும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவும் இந்த உலகின் நலனுக்காகவும் அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் नरेंद्र मोदी में भाग लेते हुए मुझे है, इंडो पैसिफिक में शांति और समृद्धि सुनिश्चित करने के लिए एक महत्वपूर्ण प्लेटफॉर्म के रूप में स्थापित हुई है कई देश और समूह अपनी इंडो पैसिफिक रणनीति और विजन की घोषणा

அப்போது பேசிய பிரதமர் இந்திய பசிபிக் பிராந்தியத்தின் அமைதியையும் பாதுகாப்பையும் நிலைநிறுத்துவது மிகவும் முக்கியத்துவம் என்று கூறினார் இது இந்திய பசிபிக் பகுதிக்கு மட்டுமல்லாமல் உலகம் முழுவதற்கும் பயனளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் குவாட் அமைப்பு இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் அமைதியையும் ஸ்திரத்தன்மையையும் நிலைநிறுத்த நல்ல பணிகளை செய்து வருவதாகவும் பிரதமர் பாராட்டு தெரிவித்தார் बुल्गा वर्तक बलरची के इंडीयन पैसिफिक प्रांद्यम सिरपான पंगलिப்பை ವಳಂಗಿರುವದಾಗೂ ಕೋರಿನಾರ್. ಆದತ ಆಂಡ್ ಕ್ವಾಟ್ ಅಮೆಪಿನ ಕೂಟಂ ಇಂಡಿಯಾದ್‌ನಲ್ಲಿ ನಡೆಯದೆ ಇರಪದು ಮಹಲ್ಚಾಳಿಪದಾಗೂ ಪ್ರಥಮ ಮರೆಯದ ಮೂದಿ ತೆರೆವತಾ. ರಿಲೈಯಬಲ್ ಸಪ್ಲೈ ಚೈನ್, ಹೆಲ್ತ್ ಸೆಕ್ಯೂರಿಟಿ, ಮ್ಯಾರಿಟೈಮ್ ಸೆಕ್ಯೂರಿಟಿ, ಕೌಂಟರ್ ಟೆರರಿಸಂ, ಜೈಸೆ ಮಹತ್ವಪೂರ್ಣ ಕ್ಷೇತ್ರೋಮೆ ಹಮಾರಾ ಸಕಾರಾತ್ಮಕ ಸಹಯೋಗ ಬಡ್ ರಹಾ ಹೈ. कई देश और समूह अपनी इंडो पैसिफिक रणनीति और विजन की घोषणा कर रहे हैं आज की हमारी बैठक में इस पूरे क्षेत्र के समावेशी और पीपल सेंट्रिक विकास के जुड़े विषयों पर चर्चा करने का अवसर मिलेगा मेरा मानना है कि क्वार वैश्विक भलाई मानव कल्याण शांति और समृद्धि के लिए யுக்ரைன் பிரச்சனைக்கு தீர்வு காண தன்னால் முடிந்த அனைத்து முயற்சிகளையும் இந்தியா மேற்கொள்ளும் என்று பிரதமர் நரேந்திரமோடி உறுதியளித்துள்ளார் ஜி ஏழு மாநாட்டின் இடையே யுக்ரைன் அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கியை பிரதமர் நரேந்திரமோடி சந்தித்து பேசினார் அப்போது யுக்ரைனில் நிலவும் பிரச்சனையால் ஒட்டுமொத்த உலகிலும் தாக்கம் ஏற்படுவதாக குறிப்பிட்டார் இது அரசியல் அல்லது பொருளாதார விவகாரம் இல்லை என்றும் மனிதநேய விவகாரமாக பார்க்க வேண்டியது என்றும் பிரதமர் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து இந்த சந்திப்பு குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு செயலாளர் வினய் மோகன் குவட்ரா யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக ரீதியான நடவடிக்கை மூலம் தன்னால் முடிந்த அனைத்து முயற்சிகளையும் இந்தியா மேற்கொள்ளும் என்று பிரதமர் உறுதியளித்ததாக தெரிவித்தார் யுக்ரைன் மக்களுக்கு தேவையான மனித உதவிகளை இந்தியா வழங்கும் என்று அவர் தெரிவித்ததாகவும் யுக்ரைனுக்கு வருமாறு நரேந்திர மோடிக்கு ஜெலன்ஸ்கி அழைப்பு விடுத்ததாகவும் வினய் மோகன் தெரிவித்தார் இந்த நிலையில் குவாட்மாநாட்டில் யுக்ரைன் விவகாரம் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது அப்போது இது போருக்கான நேரமல்ல என்று பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே தெரிவித்த கருத்திற்கு குவாட் தலைவர்கள் வரவேற்பு தெரிவித்தனர் கேரளாவிற்கு இரண்டு நாள் பயணமாக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் இன்று செல்கிறார் இன்று மாலை கேரளா வந்தடையும் அவர் திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாப சுவாமி ஆலயத்தில் வழிபாடு நடத்துகிறார் இதைத் தொடர்ந்து கேரள சட்டப்பேரவையின் வெள்ளி விழா கொண்டாட்டங்களை தொடங்கி வைக்கிறார் அதன் பின்னர் கண்ணூரில் உள்ள இந்திய கடற்படை அகாடமிக்கு சென்று அங்கு பயிற்சி பெறும் அதிகாரிகளுடன் கலந்துரையாடுகிறார் பின்னர் தனக்கு பாடம் நடத்திய ஆசிரியை ரத்ன நாயரை தலசேரியில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்து நலம் விசாரிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் கடலோர பாதுகாப்பிற்கு மத்திய அரசு அதிக முன்னுரிமை அளித்து வருவதாக உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலத்தில் துவாரகாவில் உள்ள தேசிய கடலோர காவல் அகாடமியின் நிரந்தர வளாகத்திற்கு அமைச்சர் அமித் ஷா அடிக்கல் நாட்டி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்த பயிற்சி நிறுவனத்தில் ஆண்டுதோறும் மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு கடலோர காவல் பயிற்சி வழங்க முடிவு முடியும் என்றும் தெரிவித்தார் கடலோர பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாகவும் பாதுகாப்பு படையினரின் நலனையும் எல்லைப் பகுதிகளில் வளர்ச்சியை உறுதிப்படுத்தவும் அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படுவதாகவும் அமித்ஷா தெரிவித்தார் மும்பை தாக்குதல் சம்பவத்திற்கு பிறகு அனைத்து பாதுகாப்பு அமைப்புகளும் ஒருங்கிணைந்து நடவடிக்கை எடுப்பதை உறுதிப்படுத்துவதற்கான செயல்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் மேலும் கேரள கடலோரப் பகுதியில் பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆனால் பத்தாண்டு கால ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் அறுநூற்று எண்பது கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இதன் மூலம் கடல் பகுதிகளில் கண்காணிப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதை அறிந்து கொள்ள முடியும் என்று அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார் கர்நாடகாவில் சித்தராமையா தலைமையிலான அரசு நேற்று பதவியேற்றுக் கொண்டது பெங்களூருவில் உள்ள கண்டிரபா மைதானத்தில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் முதலமைச்சராக சித்தராமையாவிற்கு மாநில ஆளுநர் தாவசந்த் கெலாட் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் துணை முதலமைச்சராக டி கே சிவகுமார் பதவியேற்றார் இவர்கள் தவிர ஜி பரமேஸ்வரா கே ஹெச் முனியப்பா கேஜே ஜார்ஜ் எம் பி பாட்டில் சதீஷ் ஜார்ஜ்கி ஹோலி பிரியங்கார்கே ராமலிங்க ரெட்டி மற்றும் ஜமீர் அகமது கான் ஆகிய எட்டு பேரும் அமைச்சர்களாக பதவியேற்றனர் புதிய அமைச்சர்களுக்கும் மாநில ஆளுநர் தாவாசு கெலாட் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் பதவியேற்பு விழாவில் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் பல்வேறு மாநில முதலமைச்சர்களும் தேசிய தலைவர்களும் கலந்து கொண்டனர் கர்நாடகாவின் இருபத்தி நான்காவது முதலமைச்சராக பதவியேற்றுள்ள சித்தராமையா மற்றும் துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமாருக்கும் பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் பெங்களூருவில் முதல் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது இதில் மகளிருக்கு பேருந்தில் இலவச பயணம் உள்ளிட்ட ஐந்து வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சித்தராமையா நாளை முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை சட்டப்பேரவைக் கூட்டம் நடைபெறும் என்று தெரிவித்தாா் பிரான்சில் மீன்பிடி துறைமுகத்தை பார்வையிட்ட மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் மீன்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் நவீன இயந்திரங்கள் மூலம் மீனவர்களின் வருவாயை அதிகரிப்பது குறித்து அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார் கெய்ன்ஸ் திரைப்பட விழாவில் பங்கேற்க பிரான்ஸ் சென்றுள்ள அவர் அங்குள்ள நார்மண்டி மீன்பிடி துறைமுகத்திற்கு சென்றார் அப்போது அவரை மீன்பிடி துறைமுக அதிகாரிகள் வரவேற்று அங்கு நடைபெற்று வரும் பல்வேறு பணிகள் குறித்து விளக்கம் அளித்தனர் ஐரோப்பிய பிராந்தியத்தில் இந்த மீன்பிடி துறைமுகம் முக்கிய துறைமுகமாக கருதப்பட்டு வரும் நிலையில் அமைச்சர் அதனை பார்வையிட்டது முக்கியத்துவம் பெற்றுள்ளது நவீன இயந்திரங்களை பயன்படுத்தி மீனவர்களின் வருவாயை அதிகரிப்பது உள்ளிட்ட அம்சங்களையும் முருகன் அங்குள்ள மீன்வளத்துறை அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார் இதனைத் தொடர்ந்து பாரிஸில் உள்ள இந்திய தூதரகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட எல் முருகன் அங்கு வாழும் தமிழர்கள் மத்தியில் கலந்துரையாடி தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழ் சகோதரர்கள் ஆச்சரியப்பட வைக்கிறார்கள் இளநிலை பட்டப்படிப்பிற்கான பொது நுழைவுத் தேர்வு நாடு முழுவதும் இன்று தொடங்கியுள்ளது நாடு முழுவதும் பல்கலைக்கழகங்களில் மாணவர் சேர்க்கைக்கான பொது நுழைவுத் தேர்வை தேசிய தேர்வு முகமை நடத்தி வருகிறது இதன்படி இந்த ஆண்டிற்கான தேர்வு இன்று தொடங்கியுள்ளது இதில் நாடு முழுவதும் பதினான்கு லட்சத்து தொன்னூற்றி ஒன்பதாயிரம் பேர் கலந்து கொண்டுள்ளனர் நாடு முழுவதும் இருநூற்றி தொன்னூற்றி ஐந்து நகரங்களில் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த தேர்வுகள் வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெறவுள்ளன கணினி வழியில் தேர்வு நடைபெறுகிறது எனினும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை காரணமாக மணிப்பூரில் நடைபெறும் தேர்வுகள் வரும் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளன மேலும் ஜம்மு காஷ்மீரில் பதிவு செய்த மாணவர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட அதிகரித்துள்ளதால் அங்கு இருபத்தி ஆறாம் தேதி முதல் தேர்வு நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது பிறகு தொடரும் சிகரத்தின் உச்சிக்கு தனது விடா முயற்சியால் சென்றடைந்த தமிழக இளைஞர் ராஜசேகர் பச்சைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள தமது டுவிட்டர் பதிவில் பல்வேறு விளையாட்டுகளிலும் தமிழக இளைஞர்கள் முத்திரை பதித்து மாநிலத்திற்கு பெருமை தந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் அந்த வகையில் சென்னையை அடுத்த கோவளத்தைச் சேர்ந்த இளைஞர் ராஜசேகர் எவரி சிகரத்தை தன் தொடர் முயற்சியாலும் கடின உழைப்பாலும் ஏறி அடைந்ததை அறிந்து மகிழ்ச்சியடைந்ததாக கூறியுள்ளார் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் ஏற்பாட்டின்படி நாடு முழுவதும் பொதுமக்களுடன் இணைந்து கடற்கரைகளை தூய்மைப்படுத்தும் பணிகள் நடைபெற்றன ஜி இருபது அமைப்பிற்கு இந்தியா தற்போது தலைமை வகித்துள்ளது இதையொட்டி பல்வேறு ஆலோசனைக் கூட்டங்கள் மற்றும் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக நாடு முழுவதும் கடற்கரைகளில் தூய்மைப்படுத்தும் பணிகளை மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சகம் இன்று மேற்கொண்டது இதன்படி மும்பையில் உள்ள ஜூஹு கடற்கரையில் நடைபெற்ற தூய்மைப் பணியில் மாநில ஆளுநர் ரமேஷ் பைஸ் முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே மத்திய அமைச்சர் அஸ்வினி சௌபே ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் சுற்றுச்சூழல் தொடர்பான மூன்றாவது பணிக்குழு கூட்டத்தில் பங்கேற்க வந்திருந்த ஜி இருபது நாடுகளின் பிரதிநிதிகளும் தூய்மைப் பணியில் பங்கேற்றனர் சென்னையில் பெசன் நகர் கடற்கரையில் தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்றது இதில் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் மெய்யநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர் பொதுமக்களுடன் இணைந்து கடற்கரையில் உள்ள குப்பைகளை அகற்றும் பணியில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் ஈடுபட்டனர் கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன புதுச்சேரி கடற்கரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சட்டப்பேரவை சபாநாயகர் செல்வம் ஆகியோர் பங்கேற்று விழிப்புணர்வு ஊர்வலத்தை கொடியசைத்து துவங்கி வைத்தனர் பின்னர் கடற்கரையில் குப்பைகளை அகற்றி தூய்மை பணிகளை தொடங்கி வைத்தனர் கள்ளச்சாராய விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தி ஆளுநர் ஆர் என் ரவியிடம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையிலான குழுவினர் மனு அளித்துள்ளனர் விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் கள்ளச்சாராயம் குடித்து இருபதற்கும் மேற்பட்டோர் அண்மையில் உயிரிழந்தனர் மேலும் பலர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஆளுநர் ஆர் என் ரவியை சென்னை கிண்டியில் உள்ள அவரது மாளிகையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பாஜக சட்டப்பேரவை குழு தலைவர் நயனார் நாகேந்திரன் மற்றும் பாஜக மகளிர் அணி நிர்வாகிகள் சந்தித்து பேசினர் அப்போது கள்ளச்சாராய விவகாரத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்து மனு அளித்தனர் தமிழ்நாட்டில் பள்ளி வாகனங்களின் நிலை குறித்து வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் ஆய்வு மேற்கொண்டனர் தமிழ்நாட்டில் கோடை விடுமுறைக்கு பிறகு அடுத்த மாதத்தில் பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன இதையொட்டி பள்ளி வாகனங்கள் முறையாக பராமரிக்கப்படுகின்றனவா என்பது குறித்து போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர் இதன்படி விழுப்புரம் மாவட்டத்தில் ஆட்சியர் அலுவலகத்தில் நடத்தப்பட்ட ஆய்வில் நூற்றி இருபத்தி இரண்டு தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த இருநூற்றி அறுபது பேருந்துகள் ஆய்விற்கு உட்படுத்தப்பட்டன இதில் மாவட்ட ஆட்சியர் பழனி மற்றும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் பதினேழு வகையான விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்பட்டுள்ளனவா என்பது குறித்து ஆய்வு செய்யப்பட்டதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் இதேபோல் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளியில் முன்னூற்றி எண்பத்தி ஏழு பேருந்துகள் ஆய்விற்கு உட்படுத்தப்பட்டன இவற்றில் இருபத்தி ஏழு பேருந்துகளில் குறைபாடுகள் கண்டறியப்பட்டு அதனை சரிசெய்து மறு ஆய்விற்கு உட்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டது இதேபோல உளுந்தூர்பேட்டை வட்டாரப் போக்குவரத்து அலுவலகத்தில் அறுபத்தி ஒன்பது பேருந்துகள் ஆய்விற்கு உட்படுத்தப்பட்டன திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இருநூற்றி வாகனங்கள் தணிக்கைக்கு உட்படுத்தப்பட்டன தணிக்கை செய்யும் பணிகளை ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் பள்ளி வாகனங்களை பாதுகாப்பாக இயக்குவது குறித்து அறிவுரைகளை வழங்கினார் பள்ளி பேருந்துகள் விதிகளை மீறி செயல்பட்டால் பேருந்தின் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்தார் இனி வருவது விரைவு செய்திகள் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினத்தை ஒட்டி தில்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினார்கள் பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒராம் ஆண்டில் குண்டுவெடிப்பில் உயிரிழந்தார் அதன் முப்பத்தி இரண்டாவது நினைவு தினத்தை ஒட்டி தலைநகர் தில்லியில் உள்ள நினைவிடத்தில் அவரது மனைவியும் காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவருமான சோனியா காந்தி மலர்தூவி மரியாதை செலுத்தினார் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி ஆகியோரும் மரியாதை செலுத்தினார்கள் தமிழகத்தில் உபரியாக இருக்கக்கூடிய மின்சாரத்தை வேறு மாநிலத்திற்கு வழங்கக்கூடிய அளவில் தமிழ்நாடு மின்சார வாரியம் வளர்ந்துள்ளதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் சார்பில் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களில் தடையில்லா மின்சாரம் வழங்குவது குறித்து உள்ளாட்சி பிரதிநிதிகளுடன் செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கலந்து கொண்டார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த செந்தில் பாலாஜி ஏற்கனவே பழுதடைந்த மின்கம்பங்கள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாகவும் புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் நேற்று ஒரே நாளில் மட்டும் தமிழகத்தில் இருபத்தி ஆறு லட்சம் யூனிட்டுகள் உபரி மின்சாரம் வெளிமாநிலத்திற்கு விற்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார் சர்வதேச அளவில் நிகழ்ந்து வரும் புவிசார் அரசியல் மாற்றங்கள் காரணமாக நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய ஆர்வம் காட்டி வருவதாக இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் தலைவரும் ரிசர்வ் வங்கியின் டிஜிட்டல் பண வர்த்தக குழு தலைவருமான நந்த நிலகேனி கூறியிருக்கிறார் மத்திய மனிதவள அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் லாரன்ஸ் பள்ளியின் நூற்றி அறுபத்தி ஐந்தாவது நிறுவன தின விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் அண்டை நாடுகள் தங்களது எரிபொருள் தேவையை எதிர்கொள்ள முடியாத நிலையில் இந்தியா வலுவான தகவல் தொழில்நுட்ப கட்டமைப்பினால் சிறந்து விளங்குவதாக கூறினார் நாட்டில் தற்போது நூற்றி முப்பது கோடி பேர் ஆதார் தனித்துவ அட்டை பெற்றிருப்பதாகவும் அன்றாடம் வங்கிக் கணக்கு துவங்கியும் மொபைல் இணைப்பு பெறவும் எட்டு கோடி முறை ஆதார் அட்டை சரிபார்க்கப்படுவதாகவும் நிலக்கேணி கூறினார் தேனி மாவட்டம் காமாட்சிபுரத்தில் உள்ள சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மையத்தில் உலக தேனீக்கள் தினம் கொண்டாடப்பட்டது மத்திய அரசின் கதர் கதர்கிராம தொழில்கள் ஆணையத்தின் சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை அதன் மதுரை மண்டல கோட்ட இயக்குநர் அசோகன் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் இதில் தேனி வளர்ப்பு தேன் சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பு மற்றும் உற்பத்தி பொருட்களுக்கான சந்தை வாய்ப்புகள் குறித்து விவசாயிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டன தேன் புரட்சி திட்டத்தின் கீழ் மதுரை மண்டலத்தில் மட்டும் பத்து மாவட்டங்களில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட தேன் வளர்ப்பு பெட்டிகள் இலவசமாக வழங்கியுள்ளதாக அசோகன் தெரிவித்தார் மணிப்பூர் மாநிலத்தில் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்ட மாணவர்களுக்கு நாளை முதல் நேரடி வகுப்புகள் தொடங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது மாநிலத்தில் இடஒதுக்கீடு தொடர்பான விவகாரத்தில் ஏற்பட்ட வன்முறை காரணமாக பலர் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இதில் பள்ளி செல்லும் மாணவர்கள் நான்காயிரத்து எழுநூற்றி ஐம்பது பேர் இருப்பதாக கூறியுள்ள மாநில கல்வித்துறை அமைச்சர் வசந்தகுமார் இவர்களுக்கு முகாம்களுக்கு அருகே உள்ள பள்ளிகளில் நாளை முதல் நேரடி வகுப்புகள் நடைபெறும் என்று தெரிவித்தார் எல்லை தாண்டி ஊடுருவிய பாகிஸ்தானின் மேலும் ஒரு ஆளில்லா விமானத்தை பஞ்சாபில் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் சுட்டு வீழ்த்தினர் பாகிஸ்தான் பகுதியிலிருந்து அடுத்தடுத்த ஆளில்லா உளவு விமானங்கள் அனுப்பப்படுகின்றன இதன்படி அமிர்தசரஸ் மாவட்டத்தில் உள்ள தனவ்கலன் என்ற பகுதியில் நேற்றிரவு சந்தேகத்திற்கு இடமான வகையில் வந்த ஆளில்லா விமானத்தை பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்தினர் அதில் மூன்று பாக்கெட்டுகளில் போதைப் பொருட்கள் இருந்ததாக பஞ்சாப் பிராந்திய எல்லை பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது மேலும் கடந்த இரண்டு நாட்களில் ஐந்து ஆளில்லா விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது தருமபுரி மாவட்டம் கலசப்பாடி மற்றும் கோட்டூர் மலை பழங்குடியின மக்கள் வாழும் கிராமங்களுக்கு எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு சாலை அமைக்க மத்திய அரசு அனுமதி கிடைத்துள்ளது இதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ஒரு தொகுப்பு. தருமபுரி மாவட்டம் பாப்புரெட்டிப்பட்டி ஒன்றியம் அரசனத்தம் கலசப்பாடை கிராமங்களுக்கும் பாலக்கோடு அருகே பெண்ணாகரம் ஒன்றியம் வட்டுவண்ணல்லி ஊராட்சியில் உள்ள கோட்டூர்மலை கிராமத்திற்கும் புதிதாக சாலைகள் அமைப்பதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது இந்த மலை கிராம மக்கள் நடந்து சென்று மலை அடிவாரத்தை அடைந்த பிறகே வாகனங்களில் பயணிக்க முடியும் இந்த மலையில் உள்ள ரேஷன் கடைகளுக்கு மாதந்தோறும் கழுதைகள் மீதுதான் பொருட்கள் ஏற்றி செல்லப்படுகிறது அதே போல மலையில் விளையும் தானியங்கள் உள்ளிட்டவற்றை விற்பனை செய்ய இந்த கிராம மக்கள் கழுதைகள் மீது ஏற்றித்தான் மலை அடிவார்கள் வாரம் வரை கொண்டு செல்கின்றனர் தங்கள் கிராமத்திற்கு சாலை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என இங்குள்ள மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தனர் இந்நிலையில் மத்திய வனத்துறை சுற்றுச்சூழல் துறை பசுமை தீர்ப்பாயம் உள்ளிட்ட ஆறு துறைகளிடமிருந்து அமைக்க அனுமதி கிடைத்துள்ளது பிரசவம் போன்ற தேவைகளுக்காக கர்ப்பிணி பெண்களையும் பாம்பு போன்ற விச உயிரினங்களால் கழிப்பட்டவர்களை டோலி கட்டிதான் அடிவாரம் வரை தூக்கி செல்லும் நிலை இருந்தது இதற்கெல்லாம் இனி தீர்வு ஏற்பட இருக்கிறது விரைவில் சாலை அமைக்கும் பணிகள் தொடங்கப்படும் என்று தருமபுரி மக்களவை உறுப்பினர் டாக்டர் செந்தில்குமார் பொது தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்தார் பாச்சாத்தியிலிருந்து கலசப்படைக்கு வந்து சாலை இல்லாத ஒரு விஷயம் அது சென்ற மாதம் வந்து அது முழுமையாக அனுமதி பெற்று அந்த சாலையை அமைப்பதற்கான சான்றிதழ்கள் எல்லாமே நமக்கு வந்து கிடைத்திருக்கு அதை தொடர்ந்து இன்று வந்து கோட்டூர் மலை என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமத்திற்கு வந்து அதே மாதிரி வந்து சாலைகள் வந்து கழுதை மூலமாக தான் உணவுப் பொருட்கள் மற்றும் வாக்கு பெட்டிகள்லாம் எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கக்கூடிய அந்த கிராமத்திற்கு இருந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் இது மொத்தம் ஆறு கிளியரன்ஸும் நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டு இப்போ வந்து சாலை அமைப்பதற்கான அனைத்து வசதிகளும் வந்து பெறப்பட்டிருக்கு இப்போ இருக்கக்கூடிய வசதிகளில் மக்களுக்கு வந்து மருத்துவ வசதிகள் மற்றும் வந்து மின்சார வசதிகள் மற்றும் அதி தேவையான வசதிகள் எல்லாமே இந்த சாலைகள் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கும்ன்றதை சொல்லியிருக்கோம் என்ன நம்மளுடைய குறிக்கோள் என்னென்னா தருமபுரி மாவட்டத்தில் வந்து சாலை தார்சாலை இல்லாத கிராமங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது எந்த ஒரு மலை கிராமமும் அது மாதிரி இருக்கியிருக்கோம் பிரதம மந்திரி கிராம சாலை திட்டம் மூலமாக ஏற்கனவே வத்தல்மலைன்ற ஒரு கிராமம் இருந்துச்சு அதுவும் கூட நம்முடைய பரிந்துரையின் பேரில் கிரா பிரதம மந்திரி கிராம சாலை திட்டமாக மிக அருமையான ஒரு சாலை வந்து அங்கே அமைச்சிருக்கோம் இப்போது நம்ம சொல்லக்கூடிய கலசப்பாடி பாலமலை மேட்டுரை சார்ந்த பாலமலை மற்றும் வந்து இப்ப இருக்கக்கூடிய கொளத்து கோட்டூர் மலை அதுக்கப்புறம் ஏரிமலை இது எல்லாமே வந்து நம்ம நம்முடைய பரிந்துரையில் பிரதம மந்திரி கிராம சாலை திட்டம் மூலமாக இந்த சாலைகள் அமைத்து தரப்படும் என்று அந்த ஒரு நச்சு சாலை வசதிகளுக்காக எழுபத்தி ஐந்து ஆண்டு காலம் இயங்கி வந்த மலை கிராம மக்களுக்கு மத்திய அரசின் இந்த நடவடிக்கை மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பொதிகை செய்திகளுக்காக தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி யுக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்கினால் அது மேற்கத்திய நாடுகளுக்கு பாதிப்பாக அமையும் என்று ரஷ்யா எச்சரிக்கை விடுத்துள்ளது யுக்ரைனில் ரஷ்யா நடத்தி வரும் போர் ஓராண்டை கடந்துள்ளது இந்த நிலையில் யுக்ரைனுக்கு எஃப் பதினாறு வகை போர் விமானங்கள் உள்ளிட்ட ஆயுதங்களை வழங்க மேற்கத்திய நாடுகள் திட்டமிட்டுள்ளன இதற்கு அமெரிக்காவும் ஆதரவு தெரிவித்துள்ளது இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள ரஷ்யாவின் துணை வெளியுறவு அமைச்சர் அலெக்சாண்டர் குரூஸ்கோ மேற்கத்திய நாடுகள் பிரச்சினையை அதிகரித்து வருவதாக கூறினார் இது அவர்களுக்கு மிகப்பெரும் பிரச்சனையாக மாறும் என்று அவர் தெரிவித்தார் அடுத்த கட்ட திட்டங்களை மேற்கொள்ளும்போது இதனை கருத்தில் கொள்வோம் என்றும் இலக்கை எட்டுவதற்காக அனைத்து வகையான நடவடிக்கைகளையும் மேற்கொள்வோம் என்றும் வெளியுறவு அமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்தார் ஐ பி எல் கிரிக்கெட் தொடரில் தில்லி அணியை வீழ்த்தி சென்னை அணியும் கொல்கத்தா அணியை வீழ்த்தி லக்னோ அணியும் பிளே ஆஃப் சுற்றிற்கு முன்னேறியுள்ளன ஐ பி எல் கிரிக்கெட் தொடரில் பிளே ஆப் சுற்றிற்கு குஜராத் அணி ஏற்கனவே தகுதி பெற்ற நிலையில் தில்லியில் நேற்று நடைபெற்ற போட்டியில் தில்லி கேபிட்டல்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் மோதின இதில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பேட்டிங்கை தொடங்கியது துவக்க வீரர்கள் ருத்ராஜ் கேவாட் எழுபத்தி ஒன்பது ரன்னும் திவான் கான்வே எண்பத்தி ஏழு ரன்னும் எடுத்தனர் மற்றொரு வீரர் சிவன் துபே இருபத்தி இரண்டு ரன்னிற்கு ஆட்டமிழந்தார் சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி மூன்று ரன் எடுத்தது இதையடுத்து நான்கு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய தில்லி அணி சென்னை அணியின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்றி நாற்பத்தி ஆறு ரன் மட்டுமே தில்லி அணி எடுத்தது இதன் மூலம் எழுபத்தி ஏழு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற சென்னை அணி பிளே ஆஃப் சுற்றிற்கு முன்னேறியது இதனைத் தொடர்ந்து கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோதின இதில் டாஸ் வென்ற கொல்கத்தா அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது இதையடுத்து களமிறங்கிய லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எழுபத்தி ஆறு ரன் எடுத்தது பின்னர் நூற்றி எழுபத்தி ஏழு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் கொல்கத்தா அணி களமிறங்கியது தொடக்க வீரர்கள் நன்றாக விளையாடினாலும் அடுத்தடுத்து விக்கெட் விழுந்து தடுமாறியது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஜப்பானில் பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக்கை சந்தித்து பேசினார் பிரதமர் நரேந்திர மோடி வர்த்தகம் முதலீடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த முடிவு யுக்ரைன் பிரச்சினைக்கு தீர்வு காண முடிந்த முயற்சிகளை மேற்கொள்வதாக யுக்ரைன் அதிபரிடம் நரேந்திர நரேந்திரமோடி உறுதி இது போருக்கான நேரமல்ல என்ற பிரதமரின் கருத்துக்கு குவாட் தலைவர்கள் வரவேற்பு பிரான்சில் உள்ள மீன்பிடி துறைமுகத்தை பார்வையிட்டார் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நவீன இயந்திரங்கள் மூலம் வருவாயை அதிகரிப்பது குறித்து ஆலோசனை இளநிலை பட்டப்படிப்பிற்கான பொது நுழைவுத் தேர்வு தொடக்கம் நாடு முழுவதும் பதினான்கு லட்சம் பேர் பங்கேற்பு தமிழக ஆளுநர் ஆர் ரவியை சந்தித்தார் மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை கள்ளச்சாராய விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை ஐ கிரிக்கெட் தொடரில் மும்பை ஹைதராபாத் பெங்களூரு குஜராத் அணிகள் இன்று மோதல் பிளே ஆஃப் சுற்றிற்கு தகுதி பெற கடும் போட்டி செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணிக்கு வணக்கம்